சினிமா விகடனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ஹீரோயினா நடிச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகுதான் நான் அம்மாவா நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் அம்மாவா நடிக்கிறோமே அப்படின்லாம் எனக்கு தோணலை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஓகே, நம்ம ஹீரோயினா நடிச்சாச்சு, அது கல்யாணமும் ஆயாச்சு, எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயாச்சு, அதுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பாவோ இல்லை இது பண்ணக்கூடாதோன்னு எனக்கு தோணலை. ஸோ நான் ரொம்ப கூலாக தான் அம்மா கேரக்டர் நடிக்க ஆரம்பித்தேன். இதில் பெரிய ஃப்யூச்சர் இருக்கும், நான் தான் இனிமேல் ராக்கிங் அம்மா, அப்படிலாம் நான் ஒன்றும் பிளான் பண்ணலை. சரி, அம்மா ரோல் வருது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு அம்மாவாக நடித்த படம் வந்து சிம்புவோட, சிம்பு ஹீரோவாக அலை அப்படிங்கிற படத்தில் விக்ரம் குமார் டைரக்ஷனில் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு அம்மா இன்ட்ரடக்ஷன், அதுதான் ஃபஸ்ட் படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது யாரோட பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்கிறத விட யாரோட பண்ணலை அப்படின்னு சொல்கிறது எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரோடையும் நடித்தாச்சு அம்மாவா. ப்ராபப்ளி ஜெயம் ரவி, அப்புறம் விஜய், ஆர்யா, இவங்க மூணு பேரோட தான் அம்மாவா நடிக்கலைன்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போத்த யங்கர் ஹீரோஸ், மற்ற எல்லாரோடையும் அம்மாவை நடித்தாச்சு. ஸோ அதனால் நடிக்காதவங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால அப்படி சொன்னேன். பட் நடிக்காதவங்களோட சீக்கிரமே நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. இப்போ நடித்தவங்களோட அப்படின்னு பார்த்தா அந்த அலைக்கு அப்புறம் அப்படியே லைனாக ஒன்று ஒன்று படங்களாக பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு என்ன பெரிய லக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அம்மாவாக ஒரு ரோல் கிடைக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தோணலை. ஆனால் அம்மாவாக நடித்து அந்த படத்தில் எனக்கு முக்கியத்துவம் இருக்கிறது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹீரோ நடிச்சிட்ருக்கிற ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஹீரோயின் அப்படி தான் இருக்கும் படங்கள். அதில் அம்மா அப்படிங்கிற ரோல் கொடுத்து, அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு கொடுத்து, அந்த அம்மா பாட்டே எனக்கு நிறைய படங்களில் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அந்த அம்மா பாட்டு, அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சீன்ஸு, கதையிலேயே அம்மா வர்றது, இதெல்லாம் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணிட்டேன் அந்த மாதிரி, நிறைய படங்கள் பண்ணி வெறும் அம்மா ரோல் பண்ணியே நான் தேசிய விருது வாங்கியிருக்கேன். தென்மேற்கு பருவ காற்றுக்கு சீனு ராமசாமி இயக்கத்தில் அம்மா ரோல் பண்ணி எம்டன் மகனில் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். திருமுருகன் இயக்கத்தில் அம்மாவா நடித்து நாலு படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. உங்கள் அம்மா பற்றி நினைவு கண்டிப்பாக, அதாவது எனக்கு வந்து என்னென்னா, எங்கள் அம்மா வந்து எனக்கு என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இருந்தபோது நான் நடிக்கணும், நான் நடிப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு இந்த உலகத்தில் அதிகமாக நினச்ச ஒரு ஆள் யாருன்னா அது எங்கள் அம்மா தான். அப்படி நினச்ச எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பிரபலமாக இருந்த ஸ்டேஜை அவங்க பார்க்கவே இல்லை. நான் ஹீரோயினாக பண்ணும்போது இந்த பிரபலம் எனக்கு இல்லை. ஸோ அந்த நேரம் எங்கள் அம்மா இருந்தாங்க என் கூட. எப்போ பார் ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி, நான் அவார்டு வாங்கலை, நான் எனக்கு படங்கள் பெருசாக எனக்கு வரல, இப்படிலாம் எங்கள் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது நான் நினைப்பேன், எங்கள் அம்மா ஆசைக்காகவா தான் எனக்கு ஒரு அவார்டு கிடைக்காதா, இப்படிலாம் நினச்சிருக்கேன். பட் எங்கள் அம்மா இறந்த பிறகு நிறைய நல்ல நல்ல படங்கள், நிறைய அவார்ட்ஸு. அதனால் மறைமுகமாக எங்கள் அம்மாவுடைய ஒரு எங்கள் அம்மா வேலை தான் நினைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் கிடைக்க வைக்கிறது. என்னுடைய பெண்களுக்கு வந்து நான் அம்மாவா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் சில நேரம் கொஞ்சம் பொறாமல் வரும் அவங்களுக்கு. எப்படின்னா, நான் இப்போ பப்ளிக்லலாம் போகும்போது விஐபி ரிலீஸ் ஆன புதுசில் இருந்து இப்போ வரைக்குமே எங்கே பார்த்தாலும் இந்த சின்ன பசங்களாம் தனுஷ் அம்மாடா, தனுஷ் அம்மாடாம்பாங்க. அப்படி சொல்லும்போது என் பொண்ணு, ஏய் ஏன் அம்மா அது, அது வந்து அவங்களுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். என்ன அது எங்கள் அம்மாம்மா, நீங்கள் எப்போ பார் தனுஷ் அம்மாங்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு அதில் ஒரு பெருமையும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க படிக்கிற சூழலில் எல்லாமே வந்து அம்மா பற்றி பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பெருமை இருக்குது. நான் நடிக்கிறதுல வந்து கண்டிப்பாக அவங்க நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, இது நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கும் என்ன புடவை கட்டணும் அப்படின்ற எனக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஏற்கனவே கட்டியிருக்கீங்க, இது அதில் வந்திருக்கு, இதை கட்டுங்க, புதுசாக இருக்குது அப்படின்னு எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பங்கு இருக்குது என்னோடய ஃபேமிலிக்கு, என்னுடைய ப்ரொஃபஷனில் நிறையவே பங்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப வித்தியாசமே கிடையாது. நான் சினிமாவில் இருக்கிற அம்மாவும் வீட்டில் இருக்கிற அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எனக்கு வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லைட்டாக எடுக்கிற ஒரு பர்சன் தான் நான்.
பசங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் பசங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது தான் சட்டம், அவங்க என்ன கேட்டாலும் ஓகே, இது மாதிரி அம்மா தான் நான். ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறதுல மட்டும் சினிமாவில் ப்ராபப்ளி அங்கேயுமே கொஞ்சம் டிசிப்ளின் இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். டிசிப்ளின் கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே இருக்கும். நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதோ படிக்கிறதோ ஒரு காலேஜ் போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதோ மனிதர்கள்கிட்ட பழகிற விதமோ, இது எல்லாத்துலேயும் நான் ரொம்ப 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 டிசிப்ளின்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆனால் அது இல்லாமல் ஒரு யதார்த்தமாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, அதாவது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுதந்திரம் அவங்களோட அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்கிற அதே ஜால்ரா அம்மா தான் நிஜத்துலேயும். கண்டிப்பா, அதாவது பிகினிங்ல எனக்கு அந்த ஃபீலே கிடையாது. எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணும்போது 6 பொண்ணு பெற்றுக்கணும்னு பிளான் போட்டு தான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணும்போதே என் ஹஸ்பண்ட் சொன்னார், அவர் சிரிச்சாரு. எனக்கு நான் கிடையாது, எனக்கு 6 பொண்ணு வேணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பொண்ணு, எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணி நிறைய பொன் குழந்தைங்களை பெற்று அவங்க அப்படியே அதெல்லாம் ரொம்ப அப்படியே கனவாக எங்கள் அம்மா பேசுவாங்க. எனக்கு அதே தலையில் ஏறி போச்சு. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் 6 பொண்ணு பெற்றிருப்பேன். எனக்கு வளர்க்குறதுக்கெலாம் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, இல்லாட்டி நான் கட்டாயம் பெற்றிருப்பேன். சரி, அதனால் வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அம்மா இல்லை, சரி ஓகே 2 பொண்ணு போதும், இது வளர்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கேன்ட்டு ரெண்டோடு நிறுத்திக்கிட்டேன். ஆனால் பொன் குழந்தை தான் பைத்தியம் எனக்கு. சரி, பொன் குழந்தைன்னு அந்த பைத்தியத்துலேயே இருந்தேன்னா அந்த அலி பண்ண ஆரம்பித்து அப்படியே ஃபஸ்ட்டு அம்மாவை நடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆம்பளை பசங்களுக்கு மட்டும்தான் அம்மாவாகவே இருக்கேன். அலை இந்த சிம்புலேருந்து அப்புறம் ஒன்றுன்னா என்ன ஜீவா, அப்புறம் தனுஷ், விஜய் சேதுபதி, உதயநிதி, பரத்னு ஒன்றுன்னா போதா, போக 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 பார்க்க பார்க்க ஐயோ நல்லா இருக்காங்களே இந்த பசங்கள்லாம், இந்த மாதிரி நமக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு ரொம்ப ஏக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஏக்கமாக இருக்குது, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுருந்துருக்கலாம், சே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ரொம்பவே தோணுது. இப்போவும் இந்த அம்மா ரோல் தாண்டி இந்த சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் ஷூட்டிங் இல்லைன்னா அப்போ கூட உங்களை வீட்டில் பார்க்க முடிய மாட்டேங்குது சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன பண்ணுறது? எனக்கு வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் நான் படித்தேன். எப்படி எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் துணி தைக்கிறதுல. ஸோ அம்மா தைக்கிற ஆசை இருந்து அம்மா இறந்துட்டாங்கன்னே எனக்கு அது நான் கற்றுக்கணும் நான் செய்யணுன்ற ஆசையில் தான் நான் ஃபேஷன் டிசைனிங் படித்தேன். அப்போ வந்து அவ்வளோதான், அந்த லெவலில் தான் இருந்தது. எனக்கு தைச்சிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் இருக்கிற என்னுடைய யாருக்கார் தெரிஞ்சவங்க இப்படிலாம் தைக்க ஆரம்பித்தேன். அது அப்படியே வளர்ந்து 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 என் பசங்களுக்கு தைக்க ஆரம்பித்தேன். இப்படி தைக்க ஆரம்பித்து தைக்க ஆரம்பித்து சரி நம்மளுக்கு அது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ தைக்க ஆரம்பித்து ஒரு கடை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டைலு, ஆனால் தைக்க ஆரம்பித்து ஆசை வந்து நம்ம தேடல் அதிகமாகும்ல, ரிசர்ச், அதுதான் ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடி, அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோடனே தான் எனக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்ன தோணுச்சுன்னா இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே, இதை நம்ம கூட போயிடக்கூடாது, நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும், ஏன்னா இது ஒரு நல்ல ஏரியா, இதில் வந்து நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கலாம், எவ்வளவோ வந்து படிப்பறிவு இல்லாதவங்களும் இல்லை வந்து இனி இதை எதை வச்சு பிழைக்கிறது அப்படின்னு தெரியாதவங்க, இல்லை நல்லா படித்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, குழந்தை குட்டி இருக்குது ஆனால் வெளியே போய் வேலை செய்ய முடியலங்கிறவங்க, இப்படி பலதரப்பட்ட விமனை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம அவங்களுக்கு காட்டி கொடுக்கணுமே, இது ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கேன்னு நினச்சி தான் நான் வந்து டிசாஃப்ட் அப்படின்னு என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பித்தேன். அந்த மாதிரி எண்ணம் மட்டும்தான் அப்போ இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சொல்லி கொடுக்கும்போது எனக்கு என்னுடைய டீச்சிங்கில் என்ன இருக்குன்னா நான் எனக்கு பவுண்ட் சொல்லுவாங்களே எதுவுமே பிடிச்சி வைக்காமல் சொல்லி கொடுக்குறோம், உள்ள என்னென்ன எனக்கு தெரியுமோ மொத்தமும் நம்ம சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து அது நிறைய நாலேஜ் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேருக்கு வந்து சொல்லி கொடுக்கறது ரொம்ப வேல்யூபுளாக ஃபீல் பண்ணி அது ஸ்ப்ரெட் ஆகி இப்போ அது ஒரு பயங்கர ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூட்டாக வந்து அமைஞ்சு போச்சு. ஸோ நான் ரொம்ப சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஆரம்பிக்கணும்னு நினச்ச ஒரு டிசாஃப்ட் வந்து என்னுடைய ஃபிலிம் ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பேரலல் ப்ரொஃபஷனாக அமைஞ்சு போச்சுங்கிறதா உண்மை. இதில் எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது, ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எவ்வளவோ எவ்வளவோ விமனை எம்பவர் பண்ணுறேங்கிற திருப்தி எனக்கு இருக்குது. எத்தனையோ பெண்கள் உண்மையில் கோர்ஸ் முடிச்ச அப்புறம் கண்ணீர் விட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்து நிறைய பேர் எவ்வளவோ படிச்சிருக்காங்க, எம்பிஏ படித்து ஐடி இன்ஜினியர் வேலை செஞ்சு இப்படிலாம் பண்ணுறவங்க கூட இது என்னுடைய டிசாஃப் கோர்ஸ் முடித்த பிறகு எங்களுக்கு இப்போ தான் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கையே வந்திருக்குன்ற அளவுக்கு பேசுவாங்க. அவர் தான் மெயின் ரீசனே நான் இந்த அம்மா நடிக்க ஆரம்பித்ததுக்கே.
நான் வந்து கல்யாணம் ஆகும்போது அவர்கிட்ட பேசின ஒரு கராரே என்னன்னா, நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு என்னென்னா பிள்ளை பெற்றுக்கணுன்ற பிளானில் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் எப்படி போய் நடிக்கிறது? ஸோ நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும், நிறைய குழந்தைங்க, இதுதான் தாட்டாகவே இருந்தது. ஸோ அதனால எங்கே போய் நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பட் அதாவது அவர் பொதுவாகவே அவருடைய குணம் எப்படின்னா, எல்லாரும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லாரும் சாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த தாட் நிறையவே இருக்குது. இது எனக்கு ரொம்ப அவர்கிட்ட நான் ரசிக்கிற ஒரு குணமே இது தான். அந்த அதனால் அவர் என்கிட்ட சொன்னார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீ ஏன் அதை வேண்டான்னு சொல்கிற, உனக்கு முடிஞ்சதை பண்ணு, அங்கேயுமே நீ சொல், இந்த மணிலேருந்து இந்த மணி தான் வர முடியும், எனக்கு இதான் முடியும், குழந்தைங்களை பார்க்கணுன்றத சொல், அதை மீறி அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீ கூப்பிடு, நீ போகலாம், கூப்பிட்டாங்கன்னா நீ போகலாம் அப்படி சொல்லி தான் எனக்கு என்கரேஜ் பண்ணார். அதாவது அவள் விகடனுடைய 21வது வருடத்தில் என்னை வச்சு ஒரு அருமையான ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. இது எனக்கு ரொம்ப 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 பெருமை, ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா இது ஒரு முதல் விஷயம், இது ஒரு பெண்கள் மேகசின் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமை. அதில் என்னால் ஒரு ஃபீச்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் என்னென்னா, என்னை வச்சு அவங்க என்ன ஃபீச்சர் முக்கியமாக பண்ணுறாங்கன்னா, அதாவது நான் என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸில் அம்மாவாக நடித்த, என்னோட கூட நடித்த ஹீரோக்கள் யார் யார், என்னோட மகன்கள் யார் யார் அப்படின்னு மகன்கள் லிஸ்ட் என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், பெரிய லிஸ்ட்டு தான். அதாவது ஃபஸ்ட்டு சிம்பு, சிம்புக்கு அப்புறம் ஜீவா, ஜீவாக்கு அப்புறம் பரத், சேரன், அப்புறம் தனுஷ், விஜய் சேதுபதி, சூர்யா, கார்த்தி, விஷால், விமல், விக்ரம், அஜித், லாரன்ஸ், விஷ்ணு, சிவகார்த்திகேயன். பெரிய லிஸ்ட்டு இது. இவ்வளோ பெருமை வந்து உண்மையிலே கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய பெரிய பாக்கியம். சினிமா விகடனுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.